நண்பர்களே, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரண பொருட்களை அளித்து உதவிருக்கின்றோம். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ எம் ஆர் காந்தி அண்ணன் அவர்கள், சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினான் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரை அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நிவாரணப் பொருட்களை அளிக்க உள்ளோம். நண்பர்களே, அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும், நேற்று நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நிவாரண நிதி கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக விவசாய விளைநிலைகளுக்கு. இதே முதலமைச்சர் இதற்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது, நிவர் புயல் வந்த பொழுது, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 71,400 ரூபாய் அது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது விவசாயிகளை நண்பர்களாக பார்த்தவர் இன்று விவசாயிகளை எப்படி பார்க்கின்றார் என்று தெரியவில்லை. ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் என்பது ஒரு ஏக்கருக்கு 7,000-8,000 ரூபாய் கூட வராது. மிக மிக குறைவான ஒரு நிவாரண நிதி இது. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதை உயர்த்தி கொடுக்க வேண்டும். அதுவும் நாம் சும்மா கேட்கவில்லை. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது அது 71,400 ரூபாய் வருகிறது. அதில் நான்கில் ஒரு பங்கு கூட இல்லாமல் 20,000 ரூபாய் கொடுப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே சமயத்தில் நேற்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதை கொடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுகின்ற பேச்சா இதென்று. அதாவது உங்களுடைய நிர்லட்சணம், நீங்கள் சரியாக தூர் வாராத நிலைமையிலே சென்னையிலே இவ்வளவு பெரிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அதை உங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்களும் கூட ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். 2,000 கிலோமீட்டர் தூர் வாண்ட வேண்டிய இடத்துல 600 கிலோமீட்டர் தான் தூர் வாரியிருக்கீங்க. பல இடத்துல வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 5,000 ரூபாய் நீங்களுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இதற்காக மத்திய அரசை உள்ளே கொண்டு வர்றீங்க. மத்திய அரசை பொறுத்தவரை 2020-21 முழுமையாக மாநிலத்தினுடைய பேரிடர் நிவாரண நிதி முழுமையாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதில் 300 கோடி ரூபாயை கூட இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பிரச்சனை செஞ்சதுக்கப்புறம் நேற்று தான் முதலமைச்சர் மாநில அரசினுடைய 300 கோடி ரூபாய் நேற்று தான் கொடுத்துருக்கார். அதே போல் மத்திய அரசை பொறுத்தவரை இந்த குழு போட்டு குழு வந்து பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு போன பின்பு அவர்களுடைய குழு வந்து ஆராய்ந்து அதற்கு ஒரு முறைப்படி மத்திய அரசிலிருந்து நிதி கொடுப்பார். ஆனால் நாம் கேட்பது, நீங்கள் எதிர்க்கட்சியாக சொன்னதை செய்யாமல் இப்போது ஆளும் கட்சியாக மாறி குறைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் இதை போன்று பேசுவதையெல்லாம் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது முறையான முறையிலே முதலமைச்சரிடம் சொல்லி அவர்கள் குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை. இதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற வெள்ளிக்கிழமை குறிப்பாக அந்த 11 மாவட்டத்தில், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 11 மாவட்டத்தில் ஒரு நாள் முழுவதும் போராட்டம் செய்ய இருக்கின்றார்கள். மக்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தே தீர வேண்டும் என்று. அதனால் விதண்டாவாதம் செய்யாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் கரெக்டாக பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது அரசியல் செய்வதற்காக ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியல, 6 மாத காலம் முடிந்து விட்டது, ஆட்சியில் இருக்கின்றார்கள். ஒரு மலை வெள்ளத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எப்பவுமே அந்த கொடியேற்ற விழாவுக்கு பிறகு நம்முடைய மாநிலத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் உள்ளே வந்து தூருவாருவது ஒரு இயல்பு. எப்பவுமே எல்லா வருஷமும் நடக்கும். இந்த முறை பார்த்திங்கன்னா 2-3 தவறுகள் நடந்திருக்கிறது. ஒன்று, 2,000 கிலோமீட்டர் தூருவார வேண்டிய கெனாலில் 600 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்காங்க, 1,400 கிலோமீட்டர் பண்ணலை. அது காரணம் சொல்கிறாங்க, மலை வரும்னு தெரிஞ்சு நாங்கள் வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டோம், அதற்கான யாருக்கோ கான்ட்ராக்டருக்கு ஃபைன் போட்டிருக்கோம் அப்படி. அவங்க என்ன காரணம் சொன்னாலும் கூட, நீங்கள் எதற்காக கால்வாயை முழுமையாக தூர் வாராமல் இருக்கின்றீர்கள்? நீங்கள் சொல்கிறது குற்றச்சாட்டு, அது ஒரு அரசாங்கம் உங்களுக்கு சொல்வதுக்கு உரிமை இருக்கிறது. உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தால் ஆக்ஷன் எடுங்க. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்ல விரும்பவில்லை. தவறு இருந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அதான் எங்களுடைய முதல் கருத்துலேருந்து அப்படி தான் பேசுகிறோம். ஆனால் உங்களுடைய நிர்லட்சணத்தை என்ன சொல்வது? 6 மாத காலமாக நீங்கள் எதற்கு முழுமையாக தூர் வாராமல் இப்போ இன்னொருத்தர் மேலே பழி சொல்கிறீங்க? ஆனால் மக்களுக்காக பாஜக இருக்க வேண்டும், மக்களுக்காக போராட்டம் செய்ய வேண்டும், மக்களுடைய குறைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு ஒரே ஒரு வழியானா. அதை மிக தெளிவாக நாங்கள் செய்வோம் என்று
நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களும் போகின்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் எங்கள் பக்கம் வந்துடுவாங்க. எத்தனையோ பிரச்சனைகளை பேசியிருக்கின்றோம், தொடர்ந்து பேசுவோம். எங்களுடைய நாங்கள் பேசுகின்ற விஷயம் மூலமாக நிறைய மக்களுக்கு அரசு செய்கின்ற தவறுகள் கூட சரி செய்யப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக சேவை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா முழு நாள் முழுவதும் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். நிவாரணப் பொருட்களை கொடுத்து உதவுகின்றோம். இதுபோல் சேவை வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் செய்கின்றது. அரசியல் லாபத்திற்காக கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அரசியலை தாண்டி சேவை என்கின்ற ஒரு கோட்பாட்டில் தான் அந்த கட்சி அமைந்திருக்கிறது. இரண்டும் செய்யும் பொழுது மக்களுடைய நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் மீது வர ஆரம்பித்து விடுங்கண்ணா. எனக்கு புரியவே இல்லை எதற்காக இணையாணையருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று. பாரத பிரதமர் ஒரு அரசு நிகழ்ச்சியில் உத்தராகண்டில் பங்கேற்கின்றார். எதற்காக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றாரன்னா, பூஜ்ய ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் அவருடைய சமாதி வந்து 2013 வெள்ளத்தில் வந்து சேதமடைந்திருக்கிறது. அந்த சமாதியை வந்து முழுமையாக திரும்ப கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றார். தமிழ்நாட்டில் 16 இடத்துல ஆதி சங்கராச்சாரியார் அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய அந்த கோவிலில் அன்று ஸ்ரீரங்கத்தில் உட்பட HRNC தான் ஸ்க்ரீன் போடுறாங்க. காரணம் என்னென்னா, இது ஒரு அரசு நிகழ்ச்சி, பாரத பிரதமர் அங்கே பங்கேற்கின்றார்கள். சங்கராச்சாரியாருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலில், ஏன்னா உங்களுக்கு தெரியும் 9ஆம் நூற்றாண்டில் வந்து பெருமாளை சார்ந்து பாடிய பெருமை கூட நம்ம ஆதி சங்கராச்சாரியார் அவருக்கு இருக்கிறது. பெருமாள் ஸ்தோத்தகம் என்று சொல்வார்கள், அதையும் பாடியிருக்கார். 42 ஸ்தோத்திரம் அதில் வருது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே சென்று பொதுமக்களுடன் அமர்ந்து பாரத பிரதமருடைய உரையை அங்கே கேட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு புரிய மாட்டேது, நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அங்கே கருத்தியல் மண்டபம்னே அவனை கட்டி வச்சுருக்காங்க. எதற்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் கருத்தியல் மண்டபத்தினுடைய நோக்கமும் மக்கள் வந்து கருத்துக்கள் பேச வேண்டும், விவாதங்கள் செய்ய வேண்டும், அதன் மூலமாக ஆன்மீகம் வளப்பெற வேண்டும் என்று. இவங்க சும்மா வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு எந்த ஒரு ஆன்மீகமும் தெரியாமல் எந்த புரிதலும் இல்லாமல் யாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதற்காக ஸ்ரீரங்கம் கோயிலில் கருத்தியல் மண்டபம் கட்டப்படவில்லை. ஸ்ரீரங்கம் கோயில் அனைத்து மக்களுக்குமான சொத்து. யார் வேண்டுமானாலும் போய் கோயில் மண்டபத்தில் அமர்ந்து இன்னொருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மத்திய அரசினுடைய திட்டம், பாரத பிரதமர் அவர்கள் உத்தராகண்டில் பேசியது, குறிப்பாக நமக்கு பெருமை சேர்த்து ஆதி சங்கராச்சாரியார் அவர்களை பற்றி பேசியதை ஸ்ரீரங்கத்தில் கேட்டிருக்கோம். இல்லை என்ன தவறு? இதில் என்ன தவறை அவர்கள் கண்டுபிடித்தார்கள்? எதற்காக அரசு அதிகாரிகள் மீது இவங்க நோட்டீஸ் கொடுக்கணும்? அவங்களுக்கு தைரியம் இருந்தால் எம்எல்ஏ கேஸ் போட்டு நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு உண்மையாலுமே ஆக்ஷன் எடுக்கணும், எம்எல்ஏ கேஸ் போட்டோம். ஒரு பாவம் செய்யாத அரசு அதிகாரிகள் மீது நோட்டீஸ் கொடுத்து அவங்கள எதுக்கு ஹராஸ் பண்ணணும்? வெள்ளத்துக்காக ஒரு பிரேக் தமிழக அரசுக்கு, எல்லாம் சரி செஞ்சுட்டு வரட்டும். தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்து வருவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சருடைய நிகழ்ச்சியை ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி வச்சிட்றாங்க. இறங்குவார், காரில் உட்காருவார், அந்த காலுக்கு அந்த ஷூ போடுவாங்க, எல்லா இடத்துலையும் சானிடைஸ் பண்ணி ஒரு பேரிகேடு மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே போய் ரெண்டு கலெக்டர் பக்கத்தில் இருப்பார், ரெண்டு ஃபோட்டோ எடுப்பார், பேசுவார், போயிடுவார். இதைத்தான் நான் டெல்டாவில் பார்த்துட்டு வந்தேன். முதலமைச்சர் போன அன்றைக்கி நான் டெல்டாவில் கடலூரில் இருந்தேன். அண்ணா, ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போனீங்கன்னா விவசாய நண்பர்கள் நாற்று வந்து அழுகி போச்சுங்கிறாங்க. ஒரு நாற்றுனாச்சும் கையில் எடுத்து பார்க்கணுன்னா 20 நாள் போட்ட நாற்று 4 நாள் தண்ணீர் இருக்குன்னா நாற்று எடுத்து பார்த்தா தான் ஏக்கருக்கு 71,400 கொடுக்கணுமா இல்லை ஏக்கருக்கு 8,000 கொடுக்கணுமான்னு தெரியும். நம்முடைய முதலமைச்சர் கீழே இறங்கி பார்க்காதனால தான் ஏக்கருக்கு 8,000 கொடுக்குறாரு. கீழே இறங்கி சேத்துக்குள்ளே போய் எடுத்து பார்த்தார்னா 71,000 கொடுத்துருப்பார். ஏன்னா இது நான் சொல்ல, நிவர் புயலின் போது அவரே சொன்னது. அவரே சொன்னது ஒரு ஏக்கருக்கு 30,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கீழே இறங்காமனால டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி வந்துட்டு போகிறனால தான் குறைச்சி கொடுக்குறாரு. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கள் வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிட்டாரு. மத்திய அரசுக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காருன்னா, மத்திய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு குழு அமைத்து குழு இங்கே வரும். குழு எப்போ வருனாங்கன்னா, மாநில அரசு ஒரு பேசிக் எஸ்டிமேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழு வருவாங்க. மாநில அரசு வேகமாக கொடுத்தவுடன் மத்திய அரசு தன்னுடைய காரியத்தில் முழுமையாக இயங்குமண்ணா. வரியை குறைக்காமன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னது தேர்தல் அறிக்கையில் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கின்றோம் என்று. அதில் கூட நீங்கள் குறைக்கல, 3 ரூபா குறைச்சிருக்கீங்க. மத்தியில் ஆளுகின்ற மோடிஜி அரசு 10 ரூபா 5 ரூபா குறைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலத்திலும் முழுமையாக இதை வந்து நீங்கள் சொன்னதை கூட செய்யலை. இப்போ வந்து நீங்கள் வந்து இதற்கு வந்து வேக்கியான வேறு பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எங்களுடைய பொருளாதாரம் மந்தமாக இருக்கிறது, அதனால் குறைக்க மாட்டோம் என்று. அப்படி இருக்கும் பொழுது 2,100 கோடி ரூபாய்க்கு பூங்கா கட்டுறீங்க, 39 கோடி ரூபா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து புதுசாக பணத்தை ஒதுக்கி ஏதோ கட்டணும்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தினமும் பாதிக்கப்படுற மக்களுக்கு ஏன் குறைக்க மாட்டீங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி குறைச்சிருக்கு. புதுச்சேரியெலாம் பெரிய லெவலில் குறைச்சிருக்காங்க, 9 ரூபாய்க்கு மேலே.
யூபி 13 ரூபா குறைச்சிருக்காங்க, கர்நாடகா 7 ரூபா குறைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களும் குறைச்சிருக்கும் பொழுது எதற்காக? சரிங்களா, காங்கிரஸ் ஆளுகின்ற பஞ்சாபில் குறைச்சிருக்காங்க, உங்களுடைய உங்களுடைய நட்புறவு கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படி இருக்கும்பொழுது எதற்காக குறைக்கவில்லை? இதற்காக உங்களுக்கு தெரியும், நாம் வந்து முதல்ல போராட்டம் வச்சுருந்தோம், சென்னை வெள்ளம் காரணமாக அந்த போராட்டம் இப்போது ஒத்தி வைக்கப்பட்டு வருகின்ற 22ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்கிறது. தமிழக அளவில் நம்முடைய இளைஞர் அணியும் மகளிர் அணியும் அனைத்து மாவட்டத்திலையும் இதை செய்கிறாங்க. 22ஆம் தேதி அரசுக்கு கவனஈர்ப்பு போராட்டமாக பொதுமக்களுடன் சேர்ந்து பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது தமிழக அளவில். வருகின்ற வெள்ளிக்கிழமை 11 மாவட்டத்தில் 5000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 11 மாவட்டம் போராட்டம் பண்ணுறது. ஏன்னா போராட்டம் பண்ணித்தான் காரியத்தை சாதிக்கணும்னா வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது.